இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியோடாக. உண்மைக்குமே நல்லா இதை சொன்னது போல இந்த பெண்களுக்கு ஆசைகள் என்பது ஆண்களை விட கூடுதலாகத்தான் காணப்படுகிறது. உண்மைக்குமே நானும் ஒரு பெண் தானே, ஆனால் வந்து ஆசை எனக்கும் விருப்பம் ஒரு பொருளை நான் பார்த்தேன்னு சொன்னா உதாரணத்துக்கு நோயா, அதாவது நீங்கள் ஆசைப்படவில்லையா? குறிப்பாக ஒருவர் வந்து அழகான சட்டை போட்டு கொண்டு போனால் நீங்கள் பார்த்து ஆசை, இதே மாதிரி அதுதான் அவரை போன்று நானும் சட்டை வேண்டுத்தானே வேணும் என்ற ஒரு ஆசை வெறும் அந்த ஆசைதான் பலருக்கு பேராசையாக மாறி அது ஆபத்தாக மாறிவிடுகிறது. பல குடும்பங்களில் இன்று அதிகளவு கடன் வாங்குவதற்கும் அதிகளவு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருப்பது இந்த ஆசை என்கின்ற ஒன்றாகத்தான் காணப்படும். ஆசை மட்டும்தான். எனவே வந்து எங்களிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் நாங்கள் வாழ பழக வேண்டும். எங்களால் இயன்ற அளவுக்கு தான் நாங்கள் மற்ற பொருட்களோ மற்ற ஆடைகளோ அதன் மூலமாக நாங்கள் வந்து ஆசைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இயலாத ஒன்றுக்கு நாங்கள் ஆசைப்படக்கூடாது. எனவே இறைவன் தந்தது எதுவோ அதை வைத்து நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல திருவிழா அப்படின்னு சொன்னால், இன்று வந்து ஏழாம் திருவிழா அப்படின்னு சொன்னால், இந்த ஏழாம் திருவிழாவில் வந்து சில பேர் வந்து ஏழாம் திருவிழாக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த பட்டாசுகள் அப்படியான வான வேடிக்கைகள்லாம் செய்வார்கள். அப்போது அடுத்த திருவிழாக்காரர் அவர் வந்து யோசிப்பார், இவர் இந்த திருவிழாக்கு இப்படி செஞ்சாரே, நானும் என்னுடைய திருவிழாக்கு இதை விட அதிவேகமாக செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார்கள். அதுதான் அவற்றுக்கான வந்து திருவிழா என்றாலும் கோயில் சம்பந்தமாகவோ அல்லது திருவிழா என்றாலும் வந்து போட்டி கேட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்கணும். மற்றவரை பார்த்து செய்வதைத்தான் இருக்கிறார்களே தவிர அங்கு இறைவனை பார்ப்பதில்லை. அதாவது இந்த போட்டியாக அவரை போன்று இவ்வாறு ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்களாக இருந்தால் அது இறைவனை தானாகவே சென்றடையும். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் நிறையவே கதைக்கலாம். சிறிய அடுத்த பகுதியோடு இணைந்து கொண்டு அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு நான் வழிபாடு பூசனை ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்ரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தங்களை சிரசின் கண்ணே சூட்டிக்கொண்டு இன்று சர்வாரி வருடம் ஆவணி மாதம் 11 நாள் 27/8/2020 வியாழக்கிழமையாகும். இன்று நவமி திதி, வளர்பிறை நவமி திதி கூடிய நாளாகும். துதியை நவமி திதி கூடிய நாளாகும். கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் 4:51 வரை கேட்டை, அதன் பின்னாலே மூல நட்சத்திரம் அமைந்து கொள்ளும். பிற்பகல் வரையும் நவமி, அதன் பின்னால் தசமி திதியும் சேர்ந்து கொள்ளும். இன்று சித்த யோகம் கூடிய நாளாகும். இராகு காலம் 1:35 தொடக்கம், 3:05 வரையும் இராகு காலம். சுப நேரம் காலை 7:35 தொடக்கம், 9:05 வரையும் அமைந்து கொள்ளும். இன்றைய ராசி மண்டல அமைவின்படி கேட்டை நட்சத்திரம் விருட்சியத்திலே சந்திர பகவான், 2 வீட்டிலே குரு சனி கேது பகவான், மேடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார், மிதுனத்திலே ராகு சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார், சிம்மத்திலே சூரியனும் புத பகவானும் சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைய ராசி அமைவின்படி மிடராசி நேயர்களுக்கு லாபம் மிகுதியாக அமையும், எடுத்த காரியங்கள் தொடங்கும். இடபராசி நேயர்களுக்கு அமைதியும் அன்பினாலேயும் அரவணைப்பினாலேயும் காரியங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஆதரவுகள் பல வகையாலும் நன்மைகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு எதிர்முக பகைகள் தடைகள் சவால்கள் அமைந்து கொள்ளும். அவற்றை முறியடித்து பகையை வெற்றி கொண்டு இன்றைய காரியங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு தடங்கல்கள் தடை தாமதங்கள் அமையும்.
கன்னிராசி நேயர்களுக்கும் தடை தாமதங்கள் இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்கள் அமைதியாக காரியங்களை சாதிக்க வேண்டியதாக இருக்கும். தனுராசி நேயர்களுக்கு மறதி போன்றவற்றினாலே அவஸ்தைகள் பட வேண்டியதாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு நன்மை, கும்பராசி நேயர்களுக்கு பெருமைகள் உயர்வுகள், மீனராசி நேயர்களுக்கு நட்புகளினாலே சந்தோஷங்கள் இருக்கும். பொதுவாக இன்று கன்னிராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள், கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூன்று ராசிகளுக்கும் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். கடகராசி நேயர்கள் அம்பாளினுடைய தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சிம்மராசி நேயர்கள் சிவ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாட்டு அம்சங்களை மேற்கொண்டு இஷ்டகுல தேவதை ஆராதனைகளை பண்ணி இன்றைய நாளுக்குரிய காரியங்களை ஆற்றிக்கொள்ள முடியும் என்று கூறி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.